கிறிஸ்டி ஜாரான் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். உங்களிடம் நேரடியாகவே ஒரு கேள்வி கேட்குறேங்க. உண்மையிலே விவசாயத்தில் பெரிய அளவில் லாபம் பார்க்க முடியுமா முடியாதா? பதிலை யோசிச்சு நீங்கள் கமெண்ட் பண்ணுற கேப்பில் கிறிஸ்டி ஜாரான் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பண்ணிட்டீங்களா? நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்கன்னு ஓரளவு எனக்கு ஒரு புரிதல் இருக்கு. எனக்கு மட்டும் இல்லை, இங்கே எல்லோருக்கும் இருக்கும். பல ஏக்கர் கணக்கில் விவசாயம் பண்ணுறவங்க போட்ட முதல்ல எடுக்க வாய்ப்பு இருந்தாலும் இன்றளவும் சிறு குறு விவசாயிகள் அதிகம் பாதிக்கப்படுறாங்க. அதுக்கு நிறைய காரணம் இருக்கு. சரி, இப்போ எதுக்கடா இதெல்லாம் சொல்றேன்னு நீங்க கேட்கலாம். விஷயம் இருக்கு, 3 வருஷத்துல கிட்டத்தட்ட 56 மில்லியன் இந்தியர்கள் மீண்டும் விவசாய பணிக்கு திரும்பி உள்ளனர்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெளியான இந்தியா வேலைவாய்ப்பு அறிக்கை, அதாவது இந்தியா எம்ப்ளாய்மெண்ட் ரிப்போர்ட் 2024 தான் இந்த தகவல் எல்லாமே நமக்கு வெளியில வந்திருக்கு. நாட்டின் பொருளாதாரத்திற்கும் தனி மனித பொருளாதார வளர்ச்சிக்கும் இது நல்ல அறிகுறியா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்குங்க. அதுக்கான காரணத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இந்தியா எம்ப்ளாய்மெண்ட் ரிப்போர்ட் 2024, இந்த அறிக்கையினை சர்வதேச தொழிலாளர் அமைப்பு இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் மற்றும் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட் இணைந்து தயாரித்து இருக்கிறாங்க. 2000 முதல் 2022 மேற்கொள்ளப்பட்ட நேஷனல் சாம்பிள் சர்வேஸ் மற்றும் தி பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வேஸ் மூலம் இந்திய அரசு பெற்ற தகவல்கள் எல்லாம் உள்ளடக்கி தான் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இதில் தான் 2020 முதல் 2022 இடைப்பட்ட காலத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 56 மில்லியன் இந்தியர்கள் மீண்டும் விவசாயம் தொடர்பான பணிக்கு திரும்பியுள்ளதாக குறிப்பிட்டிருக்காங்க. இதற்கு முக்கிய காரணமா என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, 2020 ஆண்டில் நம்மை நிலைகுலைய வைத்த COVID-19 தொற்றுக்கும் பங்கு இருக்குன்னு பெருசா சொல்லியிருக்காங்க. 1947 பாத்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை போது இடம்பெயர்ந்த மக்களின் கூட்டத்தை விட பொது முடக்கத்தால், அதாவது லாக்டவுன் சொல்லியிருப்பாங்க பாத்தீங்களா, லாக்டவுனால புலம்பெயர்ந்தோர் எண்ணிக்கை இன்னும் அதிகம்னு இந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்க. 2020 ஆண்டில் மட்டும் விவசாயம் மற்றும் அது சார்ந்த துறைகளில் உள்ள தொழிலாளர்களின் எண்ணிக்கை 30.8 மில்லியன் அதிகரித்துள்ளதுங்க. அதற்கு அடுத்த ஆண்டான அப்படியே பார்த்தீங்கன்னா 2021 மேலும் 12.1 மில்லியன் இந்தியர்கள் விவசாய பணிகளில் ஈடுபட தொடங்கியுள்ளனர். இதே மாதிரி 2022 மேலும் 12.9 மில்லியன் பேர் விவசாய தொழிலில் இறங்கியுள்ளனர். இதில் ஆச்சரியப்பட வைக்கிற விஷயம் என்ன தெரியுமா, 2000 முதல் 2019 வரையிலான காலத்தில் இளைஞர்கள் அதிக அளவில் விவசாயத்தை விட்டு வெளியேறினர். அதாவது எப்படி சொல்றதுன்னா, தாத்தா அப்பா காலம்னு விவசாயம் பண்ணிட்டு இருந்த குடும்பத்தில் அவரோட பையன் படிச்சு சொந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு வேலைக்கு போய் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டான். ஆனால் இது அப்படியே தலைகளாக மாற்றியது COVID-19. விவசாயம் அல்லாத பிற துறைகளில் கிடைக்கும் வருமானமானது பாத்தீங்கன்னா விவசாயத்தில் கிடைப்பதை விட அதிகம் என்பதுதான் இன்றைய சூழ்நிலை. தொடர்ச்சியா அப்படி அப்படியே அடுத்தடுத்து போட்ட லாக்டவுனால நிறைய பேர் வேலை இழந்து சொந்த ஊருக்கே திரும்பிய நிலையில் வேறு வழி இல்லாமல் விவசாயத்தில் இறங்கியிருக்கலாம் எனவும் இந்த அறிக்கை மூலமா நமக்கு தெரிய வருது. அது சரிடா, விவசாயத்துக்கு திரும்புறது நல்ல விஷயமா அப்படின்னு கேட்டா அங்கதான் பிரச்சனைன்னு பொருளாதார வல்லுநர்கள் எல்லாம் சொல்றாங்க. அது ஏன் தெரியுமா, 2020 to 2022 காலகட்டத்தில் மட்டும் அதிக எண்ணிக்கையிலான பெண்கள் விவசாயத்துறைக்கு மீண்டும் வந்திருக்காங்க. 2019 பிறகு அதிகரித்து வரும் வேலை வாய்ப்புல கிட்டத்தட்ட 1/2 பாத்தீங்கன்னா சுயதொழில் செய்யறவங்க தான். இதுல கணக்கெடுத்து பார்த்தா அதில் ஊதியம் பெறாத குடும்ப பணியாளர்களை குறிப்பா பெண்கள் தான் அதிகம்னு இந்த அறிக்கை சொல்லுது. 2022 குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த 2022 மட்டும் விவசாயத்தில் பணிபுரியும் பெண்களின் விகிதம் 62% இருந்தது. அதே காலகட்டத்தில் ஆண்களோட எண்ணிக்கையா எந்த சதவீதம் பாத்தீங்கன்னா 38% மட்டும்தாங்க. விவசாயத்துறையில் போதிய வருமானம் கிடைக்காத நிலவும் சூழ்நிலையில் பலர் அத்துறைக்கு திரும்பி உள்ளது மற்ற துறைகளில் நிலவும் வேலை வாய்ப்பின்மையை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளதுன்னு சொல்லலாம். இன்னொன்னு, இந்த விஷயத்துல இந்த ரிப்போர்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய அதிர்ச்சி உடற்சி விஷயங்கள் எல்லாம் இருக்கு. இந்தியாவில் முறையா கல்வி பெறாதவர்களை விட படித்த இளைஞர்களை பெருமளவில் வேலை வாய்ப்பு இன்றி இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்தியாவில் உள்ள இளைஞர்களின் வேலையின்மை விகிதம் பாத்தீங்கன்னா தற்போது இருக்கிற உலக சராசரி விகிதத்தை விட அதிகமாக இருக்கிறதா இந்த அறிக்கை மூலமா தெரிய வருது. இந்த அறிக்கை தொடர்பான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு ஆட் பண்றேன், நீங்க கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. விவசாயத்துக்கு திரும்பும் இந்தியர்கள் இது நல்ல சகுனமா இல்லையான்னு நம்ம மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.